அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்வே அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு வக்ர கிரகங்களை பத்தி நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ரெட்ரோக்ராட் பிளானட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்தம்பித்தல் அப்படின்னு பேர். நிறைய என்ன சொல்லுவாங்க, ரிவேஸில் பிளானட்லாம் சுற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவேஸில் சுற்றுறதெல்லாம் கிடையாதுங்க. இதை வந்து அதாவது தன்னுடைய அச்சு பாதையில், அது ஒரு வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸ்ட்ரக்குன்னு அது ஸ்ட்ரக்காகிறது, ஸ்தம்பித்தல். ஒரு ஒரு கீர் போடுறோம், கீர் போடுறப்போ அந்த மோட்ரு வந்து அப்படியே கிளாக் வைஸில் சுற்றிட்டுருக்கோம். சடனாக அந்த கீர் வந்து ஒரு இன்னொரு கீரோட டச் ஆகும்போது என்ன பண்ணுவோம், ரிவேஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதாவது ரிவேஸ் கீரோட போடும்போது அது பேக்கில் சுற்ற ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு திரும்பி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, திரும்பி போதல் அப்படிங்கிறது கிடையாது, ஸ்தம்பித்தல் அப்படிங்கிறது தான் அதனுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கிரகங்களுடைய இணைவு, இந்த வக்ரகதி எப்படி ஆகுதுன்னா, எல்லாமே சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் இந்த கிரக சுழற்சி, கிரக பெயர்ச்சி அப்படின்லாம் நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து ஒரு கிரகம் அஞ்சாவது பாவகத்திலிருந்து ஒன்பதாவது பாவகம் வரையும் செல்லுது அப்படின்னா அதை வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சூரியனுடைய ரேசஸ் வந்து அந்த கிரகங்களை ஸ்தம்பிக்க வச்சிடும் அப்படிங்கிறது, அதை தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நேரம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சில கெட்ட நிகழ்வுகளை நாமளே பண்ணிடுவோம். ஒரு தப்பாக ஒரு பொய் சொல்கிறதாக இருக்கட்டும், அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துறதாக இருக்கட்டும். அப்போது இந்த பொண்ணு இப்படி பேசுகிற பொண்ணு இல்லையே, இந்த பையன் இந்த மாதிரி பேசுகிறவன் கிடையாது, என்னாச்சுன்னு தெரியல, இன்றைக்கி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த நிகழ்வை வந்து நம்ம வக்ரம்னு சொல்லுவோம். இப்போ நல்லதாகவே நம்ம நினச்சிட்ருப்போம், ஒருத்தங்களுக்கு நல்ல செயல்களே செஞ்சிட்ருப்போம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணும், அவங்க நம்மளை இது சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அவங்கள பழி வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்யும்போது அதை வந்து நம்ம வக்ரம்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய குணம் சரியில்லை, மாத்தி யோசிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு பாதகமா யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிகழ்வை என்ன சொல்லுவோம், வக்ரமா பேசுறாம் பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதனாலதான் அந்த வக்ரம் அப்படிங்கறத அவங்களுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையை தான் வக்ரம் அப்படின்னு சொல்றது. அந்த வக்ரகதியை தான் இந்த கிரகங்கள் சுழற்சி ஆகும்போது சூரியனிலிருந்து அதனுடைய ஒளிவட்ட பாதையிலிருந்து அஞ்சாவது பாவகத்திலிருந்து ஒன்பதாவது பாவகம் வரையும் செயல்படும் போது அது வக்ரநிலை, அதிதீவிரமான வக்ரநிலை, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் தான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு பாவகத்திலிருந்து, ஏன்னா அதனுடைய பலனை ஸ்தம்பிக்க வச்சுருது அப்படிங்கிறதுனால அதனுடைய முன் வீட்டினுடைய பலன்கள் அவங்களுக்கு நடக்கிறதாக ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்குது அல்லது கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்ரம் ஆகுதுன்னா, உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இப்போ குரு இருந்து ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு, குருபலன் இருக்குது. இப்போ துலாம் ராசிக்கு குருபலன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ஏழாம் பாவத்தினுடைய நிலையை, இந்த திருமணத்திற்கான காலத்தை அவர் வந்து நிப்பாட்டிட்டாரு, ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அவர் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவருடைய இயக்கம் கொஞ்சம் நின்று பிரேக் எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான காலம் நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிகழ்வு. அதனால தான் இந்த வக்ர நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்த அளவில் இந்த கிரகத்தினுடைய தன்மைகளை முக்கியமாக நம்ம கிரக வக்ரங்கள் எந்தெந்த கிரகத்திற்கெல்லாம் எடுத்துக்கிறோன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரகதி கிடையாது. ஏன்னா சூரியனை வச்சு தான் வக்ரங்களையே நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ர நிலை கிடையாது. அதுவே புதன் சுக்கிரன் எப்போதுமே சூரியனோட சேர்ந்து தான் பயணிக்கும். அதனால அந்த அஸ்தங்கமும் வக்ரமும் இந்த புதன் சுக்கிரனுக்கு பெரிய அளவு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொடுத்துறாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இயல்புகள் எப்போதும் மாறுபடுவதில்லை. யாருக்கெல்லாம் இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது இருக்கும், ராகுக்கேதுவை பொறுத்த அளவில் அது எப்போதுமே ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் இருக்கும். அதனால அதுக்கு வக்ரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை, அது எப்போதுமே வக்ரத்திலேயே இருக்கிறதுனால. அதனால தான் ராகுக்கேதுகளை பொறுத்த அளவில் நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுக்கறது அது எப்போதுமே நெகட்டிவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேறு எதெல்லாம் உங்களுக்கு வக்ர நிலையில் அதிகமாக ஸ்தம்பிச்சு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதி ஆனாலோ, சனி பகவான் வக்ர நிலை ஆனாலோ, செவ்வாய் பகவான் வக்ர நிலை ஆனாலோ ஒரு ஸ்தம்பித்தலான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தொழில் சார்ந்த இயக்கங்களுக்கு முக்கியமான காரணக்கர்த்தா சனி பகவான் தான். அந்த சனி பகவானுடைய இயக்கம் இருந்தா இப்போ ஒரு வேலைக்காரன் நமக்கு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு பொருளை எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு நிலை வரும். அப்போ அந்த பொருளை ஏன் அவன் எடுத்தான் அப்படின்னா, அந்த சனி வக்ர நிலை அடையும் போது நம்மளுடைய வேலையாட்களுடைய எண்ணங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த 10 வருஷமா அவன் தான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணான், ரொம்ப நாணயமா நடந்துக்குவான், ஆனா ஏன் இப்படி பண்ணானே தெரியல அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம சொல்றோம் இல்லையா. அதற்கு காரணம் இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய தொழில் நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஸ்தம்பிச்சு போயிடும், பாதிக்கும். அதனுடைய நிலைகள் வந்து நமக்கு பெரிய அளவு பாசிட்டிவாக இருக்காது. அதுவே குரு பகவான் வக்ரம் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு அப்படின்னா நம்மளுடைய ஜீவாதார நிலை, பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஜீவாதாரமும் பொருளாதாரமும் யாருக்கிட்ட மூலியமா கிடைக்கும், குரு பகவான் மூலியமா தான் கிடைக்கும். அப்போ அந்த பொருளாதார நிலைகள், தொழில் ஓடிட்டு இருக்கும், ஆர்டர் வரும், ஆனாலும் நமக்கு கைக்கு வருமானம் இன்கம் வராது, அது பிரேக் ஆயிடும். இந்த தர்றங்கன்னு சொல்லுவாங்க, 3 மாசம் 4 மாசம் இழுத்தடிப்பாங்க. அப்போ நமக்கு தொழில் நல்லா நடந்தாலும் நமக்கு அதுல இருந்து வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்லையா. அப்போ அந்த வருமானம் இன்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி அதனுடைய தன்மைகளை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த குரு பகவான் தரக்கூடிய செயல்கள் அதே மாதிரி தான். இப்போ நம்ம உதாரணத்துக்கு துலாம் லக்னத்தை எடுத்துட்டோம், 7 குரு இருக்காரு, அவர் வக்ரம் ஆகுறாருன்னா அந்த திருமணத்திற்கான காலத்தை அவர் தாமதப்படுத்துவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செவ்வாயின்னா கோபம் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய் நல்ல பாவகத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா அந்த இயல்பு நிலைக்கு மாறான ஒரு கோபம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு சைக்கோத்தனமான ஒரு கோபம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கோபம் வரும், திட்டுவாரு பேசுவாருப்பா, ஆனா பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது இல்ல, இப்பதான் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு உக்ரமான ஒரு கோபத்தை அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதுவே செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 8ஆம் இடத்திற்கான பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. இப்போ செவ்வாய் 8ல இருக்காரு, ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கான ஒரு காலம் இருக்கு, கவனமாயிருங்க அப்படின்னு சொல்றோம்னா, அவரே செவ்வாய் வக்ரகதியில இருக்காரு அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கான காலம் இருக்காது, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த சூரியனிலிருந்து 5ஆம் பாவகம் முதல் 9ஆம் பாவம் வரை கிரகங்கள் நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்குன்னா அது வந்து வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வக்ரகதி அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களால ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவரின் பேச்சுக்கு எப்படி மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அதே மாதிரி அந்த சூரியனுடைய பயணத்துக்கு மற்ற கிரகங்கள் ஸ்தம்பிக்கும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அத வந்து வக்ரகதி அப்படின்னு சொல்றோம். அந்த வக்ரகதியை நம்ம பார்க்கணுமா, கட்டாயம் பார்க்கணும், ஆனா பயப்படணுமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வக்ரகதியால சுப பலன்களும் உண்டு. நிறைய ஜாதகத்துல உதாரண ஜாதகங்கள்ல நம்ம அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்துல பார்த்தோம்னா இந்த வக்ர கிரகங்கள் தான் நல்ல பாசிட்டிவான பலன்களை எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்களுக்கு மேல வக்ர நிலை இருக்கு அப்படின்னா அதுவே அவங்களுக்கு யோகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் இன்னும் காலப்போக்குல சில உதாரண ஜாதகங்களோட அதை எந்த அளவுல கவனிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.